வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்மளுடைய பாடிக்கு வந்து அதில் உள்ள பிளட்டு சர்க்குலேஷன் கரெக்டாக, பாடியில் இருக்கிறதே 6 லிட்டர் பிளட்டு தாங்க, அதுக்கு மேலே பிளட்டு கிடையாது பாடியில். ஸோ நம்ம ஒரு 3 லிட்டர் to 4 லிட்டர் ஆவது வாட்டரை உள்ளே கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஹார்ட் வந்து கரெக்டாக அதை பம்ப் பண்ணுது. மோட்டாருக்கு மோட்டார் ஓடணும்னா தண்ணி வேணும்ல, கீழே எம்டி மோட்டாராக ஓடிக்கிட்டு இருக்க முடியும். எம்டி மோட்டார் ஓடினா சீக்கிரம் மோட்டார் கெட்டு போயிடும். அது மாதிரி ஓவர் தண்ணி இருந்தாலும் நல்லது கிடையாது. அதனால் வந்து அந்த 6 லிட்டர்ஸ் நம்ம பாடி கெப்பாசிட்டி, பாடியில் உள்ள 75%, 72 to 75% ஆஃப் ஹோல் பாடியே பை ஒன்லி வாட்டர் தான். ஒரு செல்லு, ஒரு பலூன் மாதிரி ஒரு செல்லு, அந்த பலூனுக்குள்ளே என்ன இருக்குன்னா 75%க்கு ஒன்லி வாட்டர் தான் இருக்குது. அப்படியே கனெக்ஷன் கனெக்ஷன் கனெக்ஷனாக பண்ணி வச்சு ஒரு பாடி இருக்குது. அதனால் வந்து வாட்டர் இன்டேக் வந்து மிக முக்கியம். காலையிலேயே ஒரு முடிஞ்சளவுக்கு இது பண்ணுறது, மத்தியானம் நைட்டு எல்லாமே வந்து கிராஜுவலாக உங்களுக்கு 3 to 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க. ப்யூர் வாட்டரே இல்லைனா கூட ஜூஸ் ஃபார்மில் அது மாதிரியெல்லாம் கூட நம்ம கன்சியூம் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த மோட்டார் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் செல்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஆரோக்கியம் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும், நல்லா ஹெல்த்தியாக ஃபங்க்ஷன் ஆகும். அதனால் வந்து இன்டேக் ஆஃப் வாட்டர் வெரி இம்பார்ட்டன்ட்டு. சுடுதண்ணியை ஒரு 3/4 லிட்டர் இல்லட்டினா 1 லிட்டர் கூட நல்லா சுட வச்சுட்டு, நல்ல வாட்டர் பிஸ்லரி அது மாதிரி தான் வாட்டர் அங்கிட்டு சுட வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் என்னால் எவ்வளோ முடியுதோ அதை நான் குடிச்சிடுவேன். அந்த மாதிரி ஒரு சுடுதண்ணியை காலையிலேயே ஒரு 1 லிட்டர் நீங்கள் குடிச்சிங்கன்னா, பச்சைத்தண்ணி குளிர்ந்த நீரை விட சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா, ஆசியா ஒரு நான் பாம்பேயில் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று அட்டன் பண்ணேன், ஒரு பெரிய ஃபேமஸ் டாக்டர் வந்து வாட்டர் தெரபி அப்படிங்கிறத எடுத்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சில சாலபிள் சால்ட் பாடியில் இருக்கிறதெல்லாம் வந்து பச்சை தண்ணி குளிர்ச்சியான தண்ணியில் சால்வ் ஆக மாட்டுது, சால்வ்னா கரைய மாட்டுது. நீங்கள் வந்து ஹாட் வாட்டராக குடிக்கிறப்ப அது பிளட்டிலெலாம் போய் கலந்து எல்லா இடத்துலையும் சூடாக அப்படியே பரவுறப்ப வெயின்ஸ், ஆர்டரிஸு, ஸ்மால் டியூப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாம் ஏற்படுதில்ல, ஹார்ட் பிளாக்ஸு, கொலஸ்ட்ரால் டெபாசிட் இந்த டியூப்ஸ் எல்லாம் உண்டாகுதில்ல, அதெல்லாம் அது கரைக்குது அப்படின்ட்டு சொன்னார். அதுக்காக நிறைய தியரி சயின்டிஃபிக்காக அதை கிளாஸஸ் எடுத்தார். எனக்கு அதுக்கப்புறம் ஏற்றுக்க ஆரம்பித்தேன். அது காலையில் குடிக்கிறப்பயே சுடுதண்ணியாக குடிக்கிறப்ப நல்ல உடம்பெல்லாம் ஒரு வேர்க்க சுவுன்னு ஒரு வேர்வை உண்டாகுது. அது வந்து ஒரு வார்ம்அப்பாக இருக்கிறது மாதிரி ஒரு இது இருக்குது, நல்லா இருக்குது. அது மாதிரி காலையில் நீங்கள் உங்கள் விருப்பம், குளிர்ச்சி தண்ணி வேணும்னா குளிர்ச்சி தண்ணி குடிங்க, ஆனால் சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா பலன் அதிகம் அப்படிங்கிறது மெடிக்கல் வேர்ல்டில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மார்னிங்கே வந்து இன்டேக் ஆஃப் ஹாட் வாட்டர் 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர்